அமையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்ல விதமாகவே வீடு கட்டிடலாம். ரெண்டாவது இன்னொன்று, உங்கள் வீட்டுக்காரம்மாவை துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வர சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்கு. செவ்வாய்க்கிழமை போட சொல்லுங்க. 3 to 4:30, 3ல இருந்து 4:30 மணி வரைக்கும் மதிய நேரத்துல. 4 மணி வரைக்கும் நேமா கோயில் பூட்டி இருப்பாங்க. 4 மணிக்கு திறந்துட்டாங்கன்னா 4:30க்குள்ள விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்ய சொல்லுங்க, போதும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை. இப்போ வீடு கட்டிக்கிறது இன்னும் எப்போ இது பண்ற மாதிரி எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க? இன்னும் முழுசாக 1 வருஷம் இருக்குங்கய்யா. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக லேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் 1 இயர் கழித்து நிச்சயமாக இந்த வேலை நடக்கும். அந்த தொழில் எப்போ அமைங்க? தொழில் அமைகிறதுன்னு எடுத்துட்டோம்னாக்க 3 6. இப்போ என்ன தொழிலில் இருக்கீங்க ஐயா? இப்போ நான் சிமெண்ட்டு வகையான தொழிலில் இருக்குங்க. சிமெண்ட்டு பத்துக்குண்டான ஒரு என்ன சொன்னது? தை மாதத்துலேருந்து உங்களுக்கு தொழில் இன்னும் விரிவாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். இப்போ நான் கான்ட்ராக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த தொழில் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. தை மாதத்துலேயே நீங்கள் சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆரம்பிச்சுக்கலாம், நல்லா வரும். இப்போ ரெண்டாவது உங்கள் கேள்வியிலேயே ஒரு பதில் வச்சு, உங்கள் பதிலே இன்னொரு பதில் இருக்குது. அதாவது நீங்கள் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டதுன்றீங்க, அல்லது சிமெண்ட்டுங்கிறீங்க. இப்போ வீடு வாசல் சம்மந்தமானதில் தானே இருக்கீங்க. டெய்லர் சட்டை கிழிஞ்சு தானே இருக்கும்பாங்க. இந்த கத்திரிக்காய் தோட்டத்து நிறையா விளையும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சொத்த கத்திரிக்காய் வச்சு தான் குழம்பு வைப்பாங்க. அந்த கத்திரிக்காய் தயார் பண்ணுற வீட்டில், தோட்டத்துக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தானே செட் ஆகும். ஆனால் நல்ல விதமாக செட் ஆகிடும். தை மாதம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொழில் பிரமாதமாக போகும். அதில் சம்பாதிங்க. சரியாக இன்னும் 1 வருஷம் கழிச்சு அடுத்த ஆவணியில் நீங்கள் பாலக்கால் போட்டுடலாம். சரி, ஓகேங்கய்யா, நமஸ்காரம். வணக்கம். சொல்லுங்க. இல்ல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு புரியல. இல்ல, அந்த டீட்டெயிலாம் நமக்கு வேண்டாம். நம்ம என்ன ஜாதகமா கணிக்கிறோம்? சித்திரை 13ல 76 அதெல்லாம் வேணாம். வயசு என்னன்னு மட்டும் சொல்லுங்க. 36 வயசு ஆகுதா? சொல்லுங்க. ரொம்ப சிரமத்துல இருக்குங்க. நாங்க ஊரை விட்டு 6 வருஷம் ஆகுதுங்க. சரி, அது இப்ப எங்க ஊருக்கு எந்த ஒரு போகலாம் போக முடியாது. இப்ப நீங்க இதுல 2 கேள்வி கேக்குறீங்க. பூர்வீகம் விற்க முடியுமான்னு கேக்குறீங்களா, இல்ல நான் சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு கேக்குறீங்களா? ரெண்டுமே கேக்குறீங்க. அப்போ செவ்வாய் உட்காந்துருக்குற 5க்குண்டானவன் ராகுவாயு வலுவாயு நிற்கிறார். இன்னும் சனாதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே நீசம். இந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு விருத்திக்கு வராது. நீங்கள் அதை கைவிட வேண்டியது கண்டிப்பாக வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது எந்த வருஷத்தில்? இந்த வருஷத்துலேயே. இப்போ ஆகஸ்ட் மாதம் கேட்குறீங்க, டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே அந்த நிலத்தை கைவிட வேண்டியது வரும். அதுவும் நல்ல விதமாக முடியாது, கொஞ்சம் நாரை வச்சு தான் முடியும். அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. தீர்த்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கொடுத்துட்டு வேற சொத்து வாங்குற மாதிரி இருக்குதுங்கய்யா உங்களுக்கு. நிச்சயமா விற்க முடியும். இந்த டிசம்பருக்குள்ள வித்துப்படுவீங்க. இப்ப சொந்த தொழில் பண்ணலாமாங்கிறது கேள்வி, அப்படித்தானே? பத்துக்குண்டானஞ்சவா தாராளமா பண்ணலாம், பண்ணுங்க, நல்லா வரும். சரி, நமஸ்காரங்கய்யா. பேசுறது ரொம்ப சவுண்டு கம்மியா கேக்குது அவருக்கு. அப்போ அதானே விளக்கம் சொல்றதுங்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. ஜோசியத்தை பத்தி ஒரு அப்சாக்டை சொல்லணும்னு நம்ம டிசைட் பண்ணோம்னாக்கா அதை ஒரு தனி ப்ரோக்ராமா வச்சு தான் சொல்லணும். நிறைய நோட்ஸ் கூட எடுத்துட்டு வந்தேன் சொல்லலான்னு வாய்ப்பு இல்லாம போகுது. வணக்கம். சொல்லுங்க. மாசி மாசத்துல இருந்து அந்த அமைப்பு வருதுங்கய்யா உங்களுக்கு. சொந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, கிழக்கு பார்த்த வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்கு உங்களுக்கு. கையில பொருளாதாரம்னு ஒன்றும் பெருசா இருக்காது, அல்லது மீறி இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க பொருளாதாரம்லாம் கால்வாசிக்கு பத்தாது. ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் ஃப்ளோ ஆகும், அதாவது பணம் சேர்ந்துடும். உங்களுக்கு வீட்டு வேலை நடக்கும். அதுவும் வந்து மாசி மாசத்தில் நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாசி வாஸ்துல நல்லபடியாக செய்யுங்க, நல்லா இருக்கும். இடம் வாங்கி போட்டீங்களா? இனிமேல் தான் இடமும் பார்க்கணுமா? சரி, தாராளமாக பாருங்கள். இந்த மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு போகிற ரோட்லேருந்து பிரிஞ்சு போகிற ரோட்டில் அமையும். அதாவது மெயின், அதுக்கடுத்த ரோடு, அதுக்கடுத்த ரோட்டில் அமையும். ஈபிக்குன்னு ஒன்றும் பெருசாக செலவு பண்ணுற மாதிரி வராது. பக்கத்துலேயே ஈபி இருக்கும். எலக்ட்ரிக்கல் லைன் ஒன்று, ஹெச்டி லைனே பக்கத்தில் போகும். அந்த மாதிரியான இடத்துல தான் உங்களுக்கு அமையுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுவும் நல்லபடியாக அமையும். தாராளமாக வாங்கி போடுங்க. வேலை ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு வந்து சீக்கிரமே வருது. மாசி வாசத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். போதுக்குண்டானவர் குரு பகவான், இன்ன ஸ்தானாதிபதி வலு. அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள உங்க கைக்கு வந்துடும் அந்த சொத்து. சரியா? நமஸ்காரங்கய்யா. வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க? தொழிலுக்காக கேட்கணுமா? சரி, இப்போ நீங்கள் ஃபோனை வச்சுருங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பேசுகிறது எனக்கு எக்கோ ஆகுது. நீங்கள் டிவி சவுண்டு கம்மி பண்ணலை. நான் ஒவ்வொரு காலருக்கும் இது சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுங்க, நான் பேசிடுறேன் உங்களுக்கு. இவருக்கு தொழில் இல்லைம்மா, நீங்கள் இன்னொரு காலில் வாங்க. ஏன்னா இந்த கால் வந்து நீங்கள் இதோட விட்டுருங்க. ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்ல வரேன். அதாவது எல்லா டிவி ப்ரோக்ராம்லேயும் அந்த லைவ்லேயும் எல்லா கம்பேரிங்கும் பண்ணுறவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கள், வால்யூம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டுருக்கும். அது கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். வெரைட்டியாக கொடுக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா கடகடகடன்னு ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான இடைச்செருகள், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எனவே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் பிரசன்ன ஜோதிடம். ஒவ்வொரு திருமண நிகழ்விற்கும் பிரத்யேகமான விவாகப்பட்டு வணக்கம். மீண்டும் பிரசன்ன ஜோதிடம். இப்போது நமக்கு போன காலில் வந்து ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, 37 வயதாகுது, அவருக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம காலை கட் பண்ணுங்க, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை சொல்லிவிட்டு அப்போ அடுத்ததுக்கு போகிறதான மரபு. ஸோ அந்த வகையில் அவருடைய லக்னத்துக்கு வந்து 10க்குண்டானவர் 6ஆம் இடத்துல சனீஸ்வரன் ஆகி நிற்கிறார். அதுவும் கன்னியில். இயற்கை பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 6ல் நிற்கிறது யோகமான அமைப்புன்னு சொல்லுவாங்க. சொந்த தொழில் பண்ணுறதுக்கான நேரமும் காலமும் அவருக்கு விரிவாக இருக்குது. 6ல் பாவகிரகங்கள் நிற்கிறதுனால காதல் 6ஆம் இடத்தில் கடினரான் தீக்கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதலத் தவறும் வந்து ஓழ்ந்திட பொருந்தி வாழ்வான் நான் சிறப்பாக பிழைப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கின்றான். அதனால் தொழில்துறையில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அவருக்கு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த வருடமும் அதுக்கு முன்னாடி இருக்க வருடம் 2 வருஷத்துலேயுமே வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டுருந்துருப்பாங்க. தொழில் நல்லா இல்லாமல் இருந்திருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த நடப்பு வருடம் வந்து நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதுவும் இந்த புரட்டாசியிலிருந்தே அவருக்கு தொழில் ஸ்தானம் நல்லபடியாக விருத்தி அடையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. ஸோ கவலைப்பட வேண்டாம். அப்போது தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இந்த 2012 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பொருளாதாரம் சம்பாதிப்பீங்க. இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் தீப்பீங்கன்ற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. எது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரசன்னத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம், சொல்லுங்க. இல்லை, அதெல்லாம் வேண்டாம் சார். இப்போ என்ன வயசு நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. சரி இப்போ என்ன கேட்கணும் கேளுங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா? 415 415 உண்டான அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னா உடம்பு ரீதியாக கேட்குறீங்களா இல்லை குடும்பத்தில் ஒத்து போகிற விஷயங்களில் கேட்குறீங்களா? எதில் கேட்குறீங்கம்மா, எதில் கேட்குறீங்கய்யா? ரைட். சுக்கிரன் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து 10ல் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அதே மாதிரி 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா கூட சனீஸ்வரன் நிற்கிறார். ஆயுள்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க ஐயா. அட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திர திரிகோணம் எரடில் தொட்டல் அக்னாதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள்னா அப்போ ஆயுசு பலம் வலுவாக இருக்குது யாரும் உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு. ஆனால் உடம்பை போட்டு படுத்தி எடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. வைத்திய செலவுகள்லாம் பண்ணியிருந்துருப்பீங்க ஏற்கனவே. இனி ஒன்றும் பெருசாக பண்ணுற அளவுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பார்க்கணுமோ எல்லாம் பார்த்தாச்சு. இனி ஒன்றும் பார்க்க வேண்டியது வராது. அவங்களுக்கு உடம்பு பரிபூர்ணமாக குணமாயிரும். ஆயுள் பலம் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. ஹார்ட்டில் சரி 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 3 4 1 5 கொண்டான ஒரு காற்று செவ்வா உட்காந்துருக்கு 7 1 8ல். ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்கய்யா. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படுற மாதிரி தெரியலை. இருந்தாலும் நீங்கள் இன்னும் வேறு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுனா கூட கன்சல்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவாக எடுங்க. அவங்களுக்கு வந்து ஆயுள் பலம் நல்லா இருக்குது. இருதயத்தில் எந்த பாதிப்பும் வராது. கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பாங்க. ஈவன் இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லணும்னா உங்களுக்கு பின்னால் தான் அவங்க போகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கான அமைப்பு இல்லை. ஸோ தைரியமாக இருக்கலாம். அதாவது ஆண் போய் சரிங்கய்யா. நன்றி.